Welcome to the show. இது கோல்டன் பாக்ஸ் எஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த கோல்டன் பாக்ஸ் நிகழ்ச்சி இப்போ ஆர்வமாயாச்சு. ஸோ வழக்கம் போல் நம்முடைய ஸ்பான்சர்ஸ் யார் யாருன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். யாரெல்லாம் நமக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குறாங்க அப்படின்னா, அன்னை ஜுவல்லர்ஸ், ஆனந்தா ஸ்டோர்ஸ், அப்புறம் ஜெயன் பட்டு மகால், பேனா சின்னக்கரன் ஆர்டர் அண்ட் சன்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட், த லீடிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங், இவங்களோட இணைந்து பிசிபி பிராண்ட் அரிசி கடை, இவங்க எல்லாரோடையும் இணைந்து இன்னைக்கு பிரிண்ட் மீடியா பட்டார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உண்மையின் உரைகள், தேசிய நாளிதழ், தினமலர். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, நிகழ்ச்சியோட விதிமுறைகளும் தெரியணும் இல்லையா? ஸோ அதை நான் வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ முதலாவதாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் நிறைய டைம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, பரிசு வாங்கினா 4 மாதம் கழித்து மட்டும்தான் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். ஒன்று, அடுத்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது குடும்ப அட்டையை வந்து கையில் வச்சுட்டு தான் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த குடும்ப அட்டையை வந்து உங்கள் வீட்டில் உள்ளதாக இருக்கணும். உங்கள் நண்பர் வீட்டில் உள்ளதோ உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் உள்ள ரேஷன் கடையை வச்சு நீங்கள் வந்து பேசக்கூடாது, சரிங்களா? அண்ட் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ஒரு பிளாக் ஃபாரஸ்டுடைய லைவ் வந்து ஒரு 3 டேஸ் வந்து நம்ம சேனலில் போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணினவங்க வந்து தயவு செஞ்சு ஒரு 4 மந்த்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கப்படுறாங்கோ, சரிங்களா? ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ஸோ லைவாகவே வந்து யூடியூப்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நம்ம கிங்ஸ் டிவி டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து யூடியூப்ல டைரெக்டாக எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ தூத்துக்குடி மக்கள் நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய பரிசுகள் வந்து நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, ஹலோ, மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க கேட்கவே இல்லை, இருந்தாலும் நானே சொல்லிட்டேன். என்ன மாரியம்மாள், ஏதோ டென்ஷனா பேசுற மாதிரி இருக்கு, அப்படியா? கிச்சன்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, இப்ப ஈஸியா பேசலாம், சரியா? ஓகே, நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள் ஆகுது? 7-8 மாதம் ஆகுது. ஓகே, அப்போ நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். ஸோ சமீபத்தில் பிளாக் ஃபாரஸ்டுடைய நேரலை நிகழ்ச்சி நடந்துச்சு, அதில் எதுவும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை. சரி, ஓகே, அப்போ வந்து நம்ம டைரெக்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு வந்து அந்த ஸ்மார்ட் கார்டை கையில் வச்சுருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டுடைய அந்த 4 நம்பர் இருக்கு பாருங்கள், அதை சொல்லுங்கள். 97 48 97 48. அப்படியே குடும்ப தலைவர் பெயர் இருக்கு பாருங்கள், அதை சொல்லிடுங்க. அம்மா பேர். ஓகே, அது கீழே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரெல்லாம் இருக்குமே பின் பக்கம், அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அட்ரஸையும் சொல்லிடுங்க. ஓகே, ராஜ்குமார். ஓகே, மகேஷ். மகேஷ். ஸோ இதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேர். அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து அப்படியே சொல்லிடுங்க. ஓகே, ஓகே, ரெண்டாவது தெரு. ஓகே, இதுதான் அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இல்லையா? ஸோ இப்போ வந்து கார்டில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட்? ஓகே, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். கோல்டன் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு 7-8 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் ஏன் கால் பண்ணல? பணப்பெட்டியெல்லாம் கலந்துக்கிட்டீங்க. ஸோ கோல்டன் பாக்ஸில் ஏன் நீங்கள் 7-8 மாதமாக கலந்துக்கல, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஓ, ரெண்டாவது தெரு இல்லை, விஸ்வபுரம் 3வது தெரு. அதனால நீங்கள் 7-8 மாதமாக கால் பண்ணல. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து சொல்லுங்கள், எந்த பாக்ஸ் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்பர் 7. ஏன், அதுதான் உங்கள் லக்கி நம்பரா? நம்பர் 7 இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்தவொடனே இவ்வளோ உயரத்தில் போய் சொல்கிறீங்க பாருங்க, நான் எவ்வளோ தூரம். ஓகே, எடுத்துடலாம். இது நீங்களே சூஸ் பண்ணீங்களா இல்லை வேற யாரும் சூஸ் பண்ணாங்களா இந்த நம்பரை? நீங்களே தான். ஓகே, ஸோ இப்போ வந்து 7 எடுத்தாச்சு, பார்த்தலாமா? ஆடா, எடுத்ததுமே ப்ரைஸு பார்த்தீங்களா? ஆனந்தா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய 300 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆனந்தா ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 300 வந்து என்ன செஞ்சிருவாங்க, லெஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஏம்மா, என்னம்மா எதுக்குமே ரியாக்ஷனே காட்ட மாட்டேங்க எல்லாத்துக்கும், ஆ ஆ ஆ அப்படின்னா என்ன செய்யறது? ஆ, இல்லை, ஃபஸ்ட்டு காலராக வந்தீங்க,
பேசும்போது ஒரு டென்ஷன் இருந்தது ஓகே அதுக்கு கூட நீங்க ஒரு ரீசன் சொன்னீங்க அத நான் ஏத்துக்கறேன் அப்புறம் வந்து எடுத்ததுமே அதுல பிரைஸும் வின் பண்ணிட்டீங்க எல்லாத்துக்குமே ஆ ஓகே ஆ ஓகேன்னு இந்த பிதாமகன் விக்ரம் மாதிரி நீங்க ரியாக்ட் பண்றீங்க காமா ஒரே மாதிரி ஓகே Thank you, Mariamal. Call பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கால் கட் பண்ணிருங்க. இனிமேல் 4 மாசம் கழிச்சு தான் நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, thank you. சோ முதல் நேரே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகி பட் பிரைஸ் வந்து வின் பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷம். சோ இதே மாதிரியே இன்னும் ஒரு காலர் வந்து லைன்ல வந்திருக்காரு. சோ அவர்ட்ட வந்து பேசிடலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பேருங்க? ஜெனிட்டாவா? ஜெனிட்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நிகழ்ச்சி பாத்துட்டீங்களா வீட்ல எல்லாரும்? ஆமா, எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? ஆமா அக்கா, இருக்கு. எத்தனை அக்கா, எவ்வளவு பெரிய தங்கச்சி எனக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில லாஸ்டா நீங்க எப்ப கலந்துக்கிட்டீங்க? ஆகஸ்ட் மாசம் பேசினாங்க. ஏக்கா ஆகஸ்ட் மாசம் பேசுனீங்களா அக்கா? சரி, ஓகே அக்கா. இப்போ நீங்க என்ன செய்றீங்க? ஸ்மார்ட் கார்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் சொல்லப் போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 நம்பர் சொல்லிருங்க. 6877. ஓகே, குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க. அந்தோனி ரமேஷ். ஓகே, குடும்ப உறுப்பினர்கள் பேர் அட்ரஸ் ரெண்டத்தையுமே சொல்லிருங்க. அட்ரஸா? ஆ, அட்ரஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணட்டா? ஒரு செகண்ட் வெயிட் பாத்துறேன், இருங்க வரேன். ஒரு செகண்ட் முடிஞ்சிச்சே. கார்டு கையில தானே வச்சிருப்பீங்க? அந்த கார்டுல இருக்கிற அட்ரஸ் தான் நீங்க சொல்ல போறீங்க? அட அக்கா, எத்தனை அக்கா, ஏன் இப்படி? எத்தனை பேர் நிகழ்ச்சி போ சொல்லுங்க. சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அதுல இருக்கிற அட்ரஸா? கார்டுல இருக்க அந்த அட்ரஸ்? கார்ல தேடறதுக்காம உங்களுக்கு இவ்வளவு நேரம்? சரி, ஓகே. அப்படியே பின்னாடி திருப்பி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் எல்லாம் இருக்கும்ல, அதை சொல்லிடுங்க. அந்தோனி ரமேஷ், லூர்து ஜெயந்தா, ரெண்டு பேர் தான். ரெண்டு பேர் தான், ஓகே. ஸோ இப்போ வந்து கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு? எந்த நம்பர் சூஸ் பண்ண போறீங்க? ரெண்டு கா. இந்த அக்காவை உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். ரெண்டு ரெண்டு வந்து இப்போ வந்து நம்ம பாக்ஸ் எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ண போறேன். இப்போ வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, இப்போ ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்படின்றீங்களா? சரி, அப்ப ப்ரைஸாவே விழட்டும்ப்பா. ஏன் விழுந்துச்சு? அட, விழுந்துருச்சு. வாவ், சூப்பர். பேனாக்கு சின்னக்கண்ணன் நாடார்லேருந்து? ஆ, அதுதான். இது வந்து பேக்கு தான் கொடுப்பாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, வாங்குற பரிசில் ஆளுக்கு பாதின்னு சொன்னீங்க, பேக்கு எப்படி பாதி பாதியா? கேக் இல்லை, பேக்கு. கேக்கு விழு நினைச்சிங்களா? ஓ, செலவு இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆ, என்ன ஒரு நல்ல மனசு போங்க. அதனால நானும் வந்து அப்படிதான் நினைச்சேன். ஆனா பாருங்க, பேக் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க லாங் டைம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பரிசு விழுந்திருக்கு. கண்டிப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேர்ல வந்து நீங்க உங்க பரிசு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஆனந்தா ஸ்டோர்ஸ்ல போய் நீங்க டைரக்டா போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? பேனா சின்னக்கண்ணு நாடா, பேனா சின்னக்கண்ணு நாடா ரன்சன்ஸ். நீங்க அக்கா அக்கான்னு சொன்னதுல நானே கன்ஃபியூஸ் ஆகி ரோல் ஆயிடுச்சு எனக்கு. சரியா? சரிக்கா, மறுபடியுமா? ஓகே, இனிமேல் 4 மாசம் கழிச்சா நிகழ்ச்சியில கலந்துக்கணும். சரியா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. கால் கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சப்பா, எங்கப்பா இருந்தாங்க இவ்வளோ பெரிய தங்கச்சி? என்ன ஒரு பாசம். ஸோ இன்னொரு காலர் கூட வந்திருக்காங்க, பார்த்தலாமா? ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? பேரை மட்டும் சொன்னீங்களா, ஊரையும் சேர்த்து சொன்னீங்களா? ஏரியாவையும் சேர்த்து சொன்னீங்க. ஓகே, காஞ்சனா அப்படிதானே? ஓகே, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு கையில் வச்சுருக்கீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் எப்போ கலந்துட்டீங்க நம்ம நிகழ்ச்சியில்? ஓ, அப்போ இந்த 1 வருஷமா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் கலந்துக்கல? ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்களா? பரவாயில்ல, முயற்சிக்கு வந்து பலன் கிடச்சிருச்சு, லைன் கிடச்சிருச்சுல. ஓகே, சூப்பர். இப்போ ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நம்பர் சொல்லுங்க. அதுல இருக்கக்கூடிய நம்பர்ல லாஸ்ட் 4 நம்பர் சொல்லுங்க.
ஓ 2264 இல்ல ஓகே அப்படி குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க முனியம்மாள் பாலசுந்தரம் ஓகே அப்புறம் வந்து அட்ரஸ் இருக்குமே கீழ அத சொல்லிருங்க கர்பசாமி வினோத்கண்ணன் இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் அட்ரஸ் இருக்குல்ல கார்டல அந்த அட்ரஸையும் சொல்லிருங்க ஓகே சோ டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு லைன் கடச்சி நீங்க இப்ப பேசிருக்கீங்க எந்த பாக்ஸ் நாம இப்ப எடுக்க போறோம் நம்பர் 5 எதனால 5 ன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா யாருக்கு உங்களுக்கு சரி ஓகே லக்கி நம்பர் சொல்லி அப்ப நீங்களா தான் சாய்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா வேற யாரும் சொல்லிக்க மாட்டாங்க சோ இது வந்து பிரைஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தலாம் ரெடி 1 2 ஐயோ ஐயோ லக்கி நம்பர் இப்படி கவுத்து விட்டுருச்சேப்பா இல்ல இப்படி தான் நாம வந்து நம்பி ஒரு விஷயம் செய்வோம் அது வந்து நிறைய தடவை நம்மள கை கொட்டிருக்கும் பல தடவை நம்மள கால கால வாரி விட்டுருக்கும் இல்ல சரி ஓகே ஒன்னும் 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 பிரச்சனை இல்ல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லயே வந்து சான்ஸ் இருக்கே சோ அப்ப நீங்க கால் பண்ணி கண்டிப்பா வந்து பிரைஸ் வின் பண்ணுங்க சரிங்களா ஓகே ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு கால் கட் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ வந்து நம்ம நேர்களாக ரொம்பவே உற்சாகமாக பேசியிருக்காங்க எனக்குமே வந்து அவங்க கூட பேச பேச வந்து அப்படியே ஆர்வமாக இருக்கு இன்னொரு நேரம் லைனில் வந்திருக்காங்களா பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுறீங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணிருங்க ஹலோ எங்க இருந்து வேணாலும் பேசுங்க முதல்ல டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க எங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணுங்க நீங்கிருக்கீங்களா இருக்கு சோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 4 நம்பர் சொல்லிருங்க லாஸ்ட் இருக்கும்ல அந்த 4 நம்பர் சொல்லிருங்க 2648 என்ன ஃபர்ஸ்ட் அப்படி குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க கருப்பசாமி தான் கருப்பசாமி தான் நான் என்னத்த கண்டா என்கிட்ட போய் கருப்பசாமி தானா எனக்கு என்ன தெரியும் அட்ரஸ் சொல்லுங்க சங்கரவேல் மேடம் ஓகே அப்பா ஏன் இவ்வளவு ஃபர்ஸ்ட் பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பேர் சொல்லுங்க கவிதா ஓகே அருண் சேகர் கவிதா ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ யூ டீடைல் எல்லாம் சொல்லாச்சு கேக்கல சௌரியா சௌரியா ஓகே சோ இதெல்லாம் சொல்லியாச்சா ஆமா இப்ப நான் உன்ன கேக்குறேன் நீங்க அவசரமா எங்க வெளியில போறீங்களா இல்ல டிவி வேற அப்படிட்டேன் பின்ன ஏங்க இவ்வளவு அவசரம் நானும் பாவம் மனசு ஏதோ ட்ரெயின் ஏதோ விட்டுற போறாரு போல அதுக்கு தான் இவ்வளவு அவசரமா பேசுறாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல இல்ல சவுண்ட் குறையுது இல்ல அதுல வந்து உங்களுக்கு பதட்டம் ஆயிருச்சா என்ன இந்த டிவி ஆப்னிங்க நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேட்கணுமா வேண்டாமா கேட்கணும் கேட்கணும் அப்படினா நீங்க வந்து டிவியை மியூட் பண்ணிட்டு இந்த 2 நிமிஷம் டிவியை மியூட் பண்ணிட்டீங்கனா நீங்க பேசுறது எப்பயுமே எங்க வச்சு பார்த்தாலும் கிளியரா இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஓகே இப்போ வந்து சொல்லுங்க எந்த நம்பர் வந்து சாய்ஸ் பண்ண போறோம் யார் வந்து அதை செலக்ட் பண்ணிருக்காங்க உங்க வீட்ல 14 ஆமா ஓகே 14னா அப்ப இதோ இருக்கு ஆமா யாரு செலக்ட் பண்ணாங்க 14ங்கற இந்த நம்பரை ஹலோ யார் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஓபன் பண்ணுவேன் நான் தான் நீங்களே தானா சரி ஓகே பாத்தலாமா எனக்கு தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாவே வேலை செஞ்சுச்சே இல்ல இதுதான் தன்னம்பிக்கை சில சமயம் அப்படி இப்படி போகல அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது என்ன பிரமாதம் அடுத்த வாட்டி நீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு பிரைஸ் வின் பண்ணலாம் வெரி குட் நான் அடுத்து சொல்ல வந்தேன் அவரே செஞ்சுட்டார் ஸோ வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே கலக்கலப்பா போயிட்டு இருக்கா நம்ம நேர்களா வருங்க எவ்வளவு உற்சாகமா கலந்துக்கிறாங்கன்னு ஸோ மீண்டும் ஒரு வாட்டி நம்முடைய ஸ்பான்சர்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை ஜுவல்லர்ஸ் ஜெயன் பட்டுமகால் ஆனந்தா ஸ்டோர்ஸ் பேனாச்சி நகர் நடராஜன்ஸ் பிளாக் ஃபாரஸ்ட் த லீடிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் பிசிபி பிராண்ட் அரிசி கடை இவங்களோட இணைந்து பிரிண்ட் மீடியா பார்ட்னர் அச்சு அதாவது அச்சு ஊடக பார்ட்னரை வந்து யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா தேசிய நாளிதழ் தினமலர் ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னொரு காலர் கூட வந்திருக்காங்க பேசலாம் வணக்கம் யார் இங்கேருந்து பேசுறீங்க வணக்கம் அமலபுஷ்பம் அமலபுஷ்பம் எந்த ஏரியாவிலேருந்து பேசுறீங்க
அன்னை இந்திரா நகர். ஓகே, நம்ம நிகழ்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர். இப்ப வந்து லாஸ்டா எப்ப நீங்க கலந்துட்டீங்க? நினைக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு நீங்க வின் பண்றீங்க, இனிமேல் 4 மாசம் கழிச்சு தான் நீங்க பேச போறீங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து ஸ்மார்ட் கலர் கூட அந்த 4 நம்பர் சொல்லிருங்க. 9709. ஓகே, அடுத்ததாக வந்து குடும்ப தலைவர் பேர் இருக்கா அது சொல்லிருங்க. அம்மலபுஷ்பம் அண்ணாநீராஜ். ஓகே, அப்படியே வந்து குடும்ப அட்ரஸ் இருக்கும் பாருங்க கீழ. அண்ணே இந்திரா நகர் 1வது தெரு தொட்டுக்குடி போட்டுருக்கு. வெரி குட். அப்படியே உறுப்பினர்கள் பேரெல்லாம் சொல்லிருங்க. மைக்கேல்ராஜ். ஓகே, அவங்களும் போட்டுருக்கு. அவ்வளவுதான் போட்டிருக்கு. என்ன கொடுத்தீங்களோ அதுதான் போட்டிருப்பாங்க. ஓகே ஃபைன். இன்னொரு தங்கச்சியா மறுபடியும்? ஓகே, இப்ப சொல்லுங்க எந்த நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம்? டிவி வால்யூமா நீங்க மியூட் பண்ணல, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஹலோ, ஏமா என்ன தூங்கிட்டீங்களா? டிவி வால்யூமை முதல்ல மியூட் பண்ணிருங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது நீங்க சைலண்டா இருக்கும்போது. ஓகே, இப்போ சொல்லுங்க என்ன நம்பர் எடுக்கணும்? நம்பர் 3. நம்பர் 3 இங்க தான் இருக்கு. இல்ல இதோ இருக்கு. இவ்ளோ நேரம் நீங்க யோசிச்சு இந்த 3வது நம்பர் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, இது யார் சாய்ஸ் பண்ணாங்க இந்த நம்பர்? பையன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டா. ஐயோ, டடா, பார்த்துட்டீங்களா? ஹலோ, பார்த்துட்டீங்க? என்ன போட்டிருக்கு? ஜேஎன் பட்டுமக்கால்ல இருந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு பாருங்களேன். நீங்க ஜேஎனுடைய கஸ்டமர்னு இதுல இருந்தே தெரியுது இல்ல? ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு அருமையான ட்ரெஸ் வந்து நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 மாதம் கழிச்சு தான் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், சரியா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கால் கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே ஷாபா, ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு என்ன நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ப்ரைஸும் விழுந்துட்டுருக்கு. ரெண்டே ரெண்டு ஜோக்கர் தான் இதுவரை வந்திருக்காங்க. நம்ம கூட ஒரு 5 காலர்ஸ்கிட்ட பேசிட்ட மாதிரி இருக்கு இல்லை? ஸோ இன்னொரு காலர் வந்திருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சார், டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? வெரி குட். சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜா சார், கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? ஓகே சார், இப்போ நீங்க வந்து நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி எப்ப கலந்துக்கிட்டீங்க? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ சூப்பர். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருந்தாங்க, பிரைஸ் வின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்ணிருக்கீங்க, வெரி குட். இப்போ நீங்க ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஓகே சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த 4 நம்பர் வந்து சொல்லிடுங்க. கையில இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க? முக்கியமான விதிமுறையே ஸ்மார்ட் கார்டு வந்து கையில வச்சுட்டு பேசணும் அப்படிங்கிறது தான். சோ அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? வெரி சாரி. சோ இன்னொரு டைம் நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசுறீங்களா ஸ்மார்ட் கார்டை கையில வச்சுட்டு? மிகுந்த ஆர்வத்தோட வந்திருக்காங்க, அது எனக்கு புரியுது. ஆனா பாருங்க, ஸ்மார்ட் கார்டு கையில இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு தான் என்ன ரைட்ஸ் இருக்கு அதை செய்யறதுக்கு. ஹலோ, வணக்கம். ஏமா என்ன, நான் பேசுறத என்னையே கேட்க வச்சு சிரிக்க வைக்கிறீங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்ப சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
ஐயோ ஆரம்பத்திலே இவ்வளவு கன்ஃபியூஷனா வீட்ல பெரியவங்க யாராச்சும் இருந்தா போன் கொடுங்களேன் யார் இருக்காங்க ஹலோ அம்மா பிரபா நீங்க யாரு அவளுக்கு அக்கா அவளுக்கு அக்காவா ஏமா இப்படி என்னோட இப்படி விளையாடுறீங்க சரி ஓகே ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்க ஓகே இப்போ வந்து நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி நீங்க எப்ப கலந்துக்கிட்டீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவதான் கால் பண்ணா ஓ அப்படியா பாருங்களேன் அந்த குட்டிக்கு என்ன ஆர்வம்னு ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இப்போ வந்து நீங்கள் ஸ்மார்ட் காலர் கூட அந்த நம்பர் வந்து சொல்லுங்க ஆ லாஸ்ட் நாலு நம்பர் 2701 ஓகே அப்படியே குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க தனுஷ்கோடி தனுஷ்கோடி அட்ரஸ் இருக்கும்ல அட்ரஸையும் சொல்லிடுங்க முனியசாமிபுரம் ஒன்றாவது தெரு தூத்துக்குடி ஓகே அப்படியே பின்னாடி திருப்பி ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரெல்லாம் இருக்குமே அதையும் சொல்லிடுங்க மாரி செல்வி ஓகே கார்த்திக் ஓகே பிரபா ஓகே இந்த எல்லா பேரையும் தலைவரின் பெயர் போட்டு பெரிய பிராட்டி மணிந்தோ என்னது குடும்ப தலைவரின் பெயர்னு போட்டு பெரிய பிராட்டி மணிந்தோ அப்ப இதுக்கு முன்னாடி வேற பேர் ஏதோ சொன்னீங்க தானே ஆமா அது தந்தை பேர் இப்ப குடும்ப தலைவர்ங்கிற இடத்துல என்ன பேர் இருக்கு பெரிய பிராட்டி மணி உறுதியா தானே சொல்றீங்க ஆமா ஏன்னா ஆரம்பத்தே நமக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு அதான் கேட்டேன் சரியா ஓகே ஃபைன் இப்போ சொல்லுங்க எந்த நம்பர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களா இனியா டிவி வாலியம தயவு செஞ்சு மியூட் பண்ணிருங்க அப்புறம் கேட்கவே முடியாது எத்தனை ஒன்னாவது நம்பர் ஆ சூப்பர் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ ஒன்னாவது நம்பர் இதோ இருக்கு இனியா செலக்ட் பண்ணாங்களா ஓகே சோ பாத்தலாமா ரெடி 1 2 டாடா பா சம்ம இனியா கிட்ட சொல்லுங்க அன்னை ஜுவல்லர்ஸ்ல இருந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு அதுவும் 10 கிராம் வெள்ளிக்கான பரிசு சரிங்களா சோ நீங்க அங்க போய் வந்து ஒரு வெள்ளியில எந்த நகை எடுத்தாலும் சரி உங்களுக்கு 10 கிராம் கழிச்சிட்டு மீதிக்கு மட்டும் தான் நீங்க காசு கொடுக்க போறீங்க அந்த 10 கிராம் வெள்ளிய வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க ஓகே அம்மா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் ஆ ஓகே அப்படின்னு சொல்றீங்க ஐயோ இந்த விஷயம் பார்க்க முடியாம போச்சு என்னால டான்ஸ் ஆடுறாங்களா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அண்டு ஓட்டர் ஐடி சாரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் நேரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அல்லது அன்னை ஜுவல்லர்ஸில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காயின் இருக்குல்ல சாரி சில்வர் இருக்குல்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற சில்வருக்கு வந்து 10 கிராம் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க சரியா ஓகேவா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஓகே ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு கால் கட் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ குட்டி தேங்க்யூ கால் கட் பண்ணிடுங்க ஓகே ஸோ நம்ம நேயர்கள் எல்லாரும் ரொம்ப பேசி பேசி டயர்டாயிட்டாங்களா நான் அவங்களோட சேர்ந்து கொஞ்சமாக டயர்டாயிருக்கேனா ஸோ ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம் ஒரு புரட்சி மக்கள் நகைகளோட தரத்துல ஏமாறக்கூடாதுன்னு இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹால்மார்க் நகைகளை தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தினது நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் தான் இலவசம் தள்ளுபடி குறைந்த சேதாரம் இது மாதிரியான விளம்பர தந்திரங்களை முறியடிச்சு ஹால்மார்க் தரம் கலைநயமான வேலைப்பாடு நியாயமான விலை சிறந்த சேவை போன்ற கொள்கையால வாடிக்கையாளர்களிடம் நற்பெயர் பெற்ற நிறுவனம் நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் வணிகத்தில் நேர்மை வடிவமைப்பில் நேர்த்தி வரவேற்பில் நேசம் அன்னை ஜுவல்லர்ஸ் பழரசம் சி பாலராஜ் நாடார் சன்ஸ் தூத்துக்குடி கோவில்பட்டி ராஜபாளையம் புத்தாடை வாங்கும் நேரமே புத்தாண்டு பிறக்க போகுதே குட்டி சுட்டி அனைவரும் விரும்பும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டமே ஜெயன் பட்டு மகாலின் ஆடைகள் நம்பி வாங்கும் ஃபேஷன் ஆடைகள் நட்சத்திரமாய் வீடுகள் ஜெயன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜெயன் பட்டு மஹால் தூத்துக்குடி ஆனந்த
ஆனந்தம் இனி ஆரம்பம். 2022 உங்கள் ஆனந்தா ஸ்டோர்ஸில் கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் முப்பெரும் விழாவை முன்னிட்டு அதிரடி தள்ளுபடி விற்பனை ஆரம்பம். 5 வருட வாரண்டியுள்ள 7 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர் இவை மூன்றும் சேர்த்து ₹2022 மட்டுமே. 1 வருட வாரண்டியுள்ள அழகிய இண்டக்ஷன் ஸ்டவ், நான்ஸ்டிக் தவா இரண்டும் சேர்த்து ₹2022 மட்டுமே. 2 வருட வாரண்டியுள்ள 2 பர்னர் கேஸ் ஸ்டவ், 5 லிட்டர் குக்கர் இரண்டும் சேர்த்து ₹2022 மட்டுமே. 5 லிட்டர் குக்கர், 3 பர்னர் கிளாஸ் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், நான்ஸ்டிக் தவா இவை மூன்றும் சேர்த்து ₹3990 மட்டுமே. 5 வருட வாரண்டியுள்ள டேபிள் டாப் கிரைண்டர், 2 வருட வாரண்டியுள்ள மிக்சி இவை இரண்டும் சேர்த்து ₹4850 மட்டுமே. பட்டர்ஃப்ளை டேபிள் டாப் கிரைண்டர், 2 பர்னர் கேஸ் ஸ்டவ், 5 வருட வாரண்டியுள்ள மிக்சி இவை மூன்றும் சேர்த்து ₹9900 மட்டுமே. 10 வருட வாரண்டியுள்ள ஆனந்தா குக்கர் ரகங்களுக்கு 20% சிறப்பு தள்ளுபடி. ஆனந்தா ஸ்டோர்ஸ் பாளை ரோடு முத்துநகருக்கு குடிநீர் தந்த க்ரூஸ் பெர்னாண்டோ அவர்கள் சிலை அருகில் தூத்துக்குடி. பேனா சின்ன கண்ணு நாடார். 3 தலைமுறை கண்ட பேனா சின்ன கண்ணு நாடார் கடையில் இப்பொழுது எல்கேஜி முதல் +2 வரை ஸ்கூல் அண்ட் காலேஜ் பேக்குகள், விஐபி, ஸ்கை பேக், அமெரிக்கன் டூரிஸ்டர், சஃபாரி, ஜீனியஸ், ஜீனி, விகேசி, ப்ரையாரிட்டி, வைல்ட் கிராஃப்ட், ஃபெதர், ஃபேண்டசி, ஆரிஸ்டாக்ரட் மற்றும் இன்னும் சில முன்னணி கம்பெனிகளின் பேக் ரகங்களுக்கு 70% வரை சிறப்பு தள்ளுபடி. பேனா சின்ன கண்ணு நாடார், 274 WGC ரோடு, தூத்துக்குடி. தொலைபேசி எண் 2326054. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ், கேக் உலகின் ராஜா. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸின் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைத்து வகையான கேக்குகளும் சிறந்த சுவையுடனும் நிறைந்த தரத்துடனும் வாங்கிட வருகை தாருங்கள். எங்களிடம் கேக்குகள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ், VVD சிக்னல், சிதம்பர நகர், மெயின் ரோடு, ஏட்டையபுரம் ரோடு, கலைஞர் அரங்கம் அருகில், பாலை ரோடு, ஹோட்டல் பானுபிருந்தாவின் அருகில், பெரிய மார்க்கெட் ரோடு, புனித அந்தோனியார் கோவில் அருகில், திருச்செந்தூர் ரோடு, மாணிக்க மஹால் எதிர்ப்புறம், தூத்துக்குடி. தொடர்புக்கு 2316656. ஏரல் ஸ்ரீ கணேசா ரைஸ் மில்லின் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விழாக்கால சலுகையாக 25 கிலோ அரிசிப்பை வாங்கும் அனைவருக்கும் 1 கிலோ பச்சரிசி மற்றும் எவர்சில்வர் பாத்திரம் முற்றிலும் இலவசம். நம்ம ஏரல் ஸ்ரீ கணேசா ரைஸ் மில்ல பொன்னி, கர்நாடகா பொன்னி, 520 போன்ற உயர் ரக அரிசிகளை இம்போர்ட்டட் மெஷின் மூலமா தயார் செஞ்சு தராங்க. அதுவும் உற்பத்தி விலைக்கே. 25 கிலோ அரிசிப்பை வாங்கும் அனைவருக்கும் 1 கிலோ பச்சரிசி மற்றும் எவர்சில்வர் பாத்திரம் முற்றிலும் இலவசம். தூத்துக்குடியில் ஸ்பெக் நகர், சிதம்பர நகர், அண்ணா நகர், வட்டக்கோயில், மட்டக்கடை, புதுக்கோட்டை. ஸ்ரீ கணேசா ரைஸ் மில், ஹைடெக் மாடர்ன் ரைஸ் மில், 3 மார்க்கெட் ரோடு, ஏரல். கோல்டன் பாக். ஸோ நிறைய நேயர்கள் கிட்ட வந்து நம்ம அப்படியே பேசிட்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த பரிசு தேடும் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி சூப்பரா நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிடலாமா. ஸோ யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னை ஜுவல்லர்ஸ், ஜெயன் பட்டுமகால், ஆனந்தா ஸ்டோர்ஸ், பேனா சின்னக்கண்ணு நாடார் ஆன்சன்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட், த லீடிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங், பிசிபி பிராண்ட் அரிசி கடை, இவங்களோட இணைந்து பிரிண்ட் மீடியா பார்ட்னராக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உண்மையின் உரைகள், தேசிய நாளிதழ், தினமல. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நேயர்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கால் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க, ஒன்று. ரெண்டாவது, நிறைய தடவை நம்ம சொல்லியிருந்தோம், இருந்தாலும் ஒரு நேயர் வந்து ஸ்மார்ட் கார்டு கையில் இல்லாமல் பேசிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மார்ட் கார்டு நீங்கள் கையில் வச்சுட்டு பேசுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹலோ, வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஓ, ஓப்பனிங்கே இப்படியா? தெளிவாக சொல்லுங்க, பேர் என்ன? அதிர்ஷ்டலட்சுமி. யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? அம்மா வச்சாங்க, நல்ல பேர் தான். ஸோ அதிர்ஷ்டலட்சுமியோட அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்தலாம். ஸ்மார்ட் கார்டு கையில் வச்சுருக்கீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் எப்போ கலந்துக்கிட்டீங்க? 1 வருஷம் ஆக போகுது. அப்போ இந்த 1 வருஷமா ஏன் நீங்கள் கால் பண்ணல? கிடைக்கல. உங்கள் பின்னாடி பெரிய சவுண்டை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன், எங்கே இருக்கீங்க?
பாத்தீங்களா, டிவி மியூட் பண்ண வேணாமா? அப்புறம் எப்படி நீங்களும் நானும் பேசுறது, மக்கள் எப்படி அதை கேக்குறது? குறைச்சிட்டீங்களா? மியூட் போட்டுருங்க. மியூட் போட்டுட்டு நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சவுண்ட் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே ஃபைன். இப்போ வந்து ஸ்மார்ட் கால் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் நாலு நம்பர் சொல்லிடுங்க. 20 80 20 80 ஓகே. குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க. கருப்பசாமி. ஓகே. கருப்பசெல்வி. மா குடும்ப தலைவர் பேர்மா? ஒரே ஒரு பேர் கருப்பசாமி. ஆ அப்புறம் அப்படியே லிஸ்ட் போட்டிங்களே, இல்லை கருப்பசாமி தான் பின்னாடி பேர். உணச்சு சொல்லப்படக்கூடாது. நம்ம குடும்ப தலைவர் பேர் சொல்லிட்டு கீழே இருக்கிற அட்ரஸ் சொல்லிட்டு பின்னாடி திரும்பும் போதுதான் குடும்ப உறுப்பினர்கள் பேர் வரும், கரெக்டா? ஓகே. இப்போ வந்து குடும்ப தலைவர் கருப்பசாமி, அடுத்த அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே. அப்புறம் வந்து பின்னாடி. ஆ ஓகே, பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பேர் எல்லாத்தையும் சொல்லிருங்க. அடேங்கப்பா. ஓகே, அதிர்ஷ்டலட்சுமி. எல்லாரும் பேரையும் இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஓகே. இப்போ சொல்லுங்க, எந்த நம்பர் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போற நம்பர்னு நீங்க எதிர்பார்த்து வச்சிருக்கிற அந்த நம்பர் எது? 4 4 4 இந்த பக்கம்தான் இருக்கா? ஆமா, என் பக்கத்துலயே இருக்கே. ஸோ 4 வந்து எடுத்தாச்சு. இது நீங்களாவே செலக்ட் பண்ண நம்பர் இல்லையா? ஒரு சூப்பரான கேக் வந்து உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு பரிசு விழுந்துருச்சே, நம்ம தான் எப்பனாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாம, இது கேக் இல்லையா, உங்களுக்காக அவங்க வந்து சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க நாளைக்கே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே. என்னெல்லாம் கொண்டு வந்து வாங்குவீங்க? என்ன ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வருவீங்க? ஆதார் கார்டு கையில வச்சுக்கோங்க. வெரி குட். இந்த ரெண்டத்தையும் கையில வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம கிங்ஸ் டிவி ஆஃபீஸில் வந்து கேட்டாலும் சரி, அப்போ விவிடி சிக்னல் கிட்டே நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்டாலும் கூட ஓகே தான். ஓகேவா? பார்த்தீங்களா, இப்படிலாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்போ தானே சொன்னேன் நாளைக்கு தான் வாங்கணும். வேற வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? பாருங்களேன், இன்னைக்கு ஏதாவது என்ன தெரியும்ல, இதுக்கப்புறம் 4 மாசம் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கூடாது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கால் கட் பண்ணிருங்க. ஓகே. ஸோ பேரில் மட்டும் இல்லை, நிஜமாலுமே அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த சின்ன நிகழ்வு மூலம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஒரு சூப்பரான ப்ரைஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் அதுமா நமக்கு கேக் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு கிடச்சிருக்கு. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, மாடி வடிவு அழகேசபுரம். என்னங்க மாடிப்படியா? மாடி வடிவு. பார்த்தீங்களா, இப்படி கேட்டக்கம் தான் தெளிவாக சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லும்போது எனக்கு தெளிவாகவே கேட்கல. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. என்ன இவ்ளோ காமா பேசுறீங்களே? அப்படியே நீங்க எப்படியே பேசுறீங்களா, நான் அப்படியே தூங்கிடுவேன். அழகா, அவ்வளவு அழகா இருக்கு நீங்க பேசுறது. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கிங்ஸ் டிவி சார்பாக இனிய கிறிஸ்மஸ் திருநாள் வாழ்த்துக்கள், சரிங்களா? தேங்க் யூ. ஓகே, இப்போ சொல்லுங்க, ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? ஆ வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில எப்போ கலந்துக்கிட்டீங்க? அதனால நீங்க தான் பல்கா வந்து பிரைஸ் வாங்கிருக்கீங்கல்ல, அதனால தானே அதை வந்து இவ்வளவு டல்லா சொல்றீங்க. அதை வந்து இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா சொல்லணும். நான் கூட என்னடா பேசாததுக்கு முன்னாடி பெரிய ஏதோ வருத்தமான காரணம் இருக்கும்னு பார்த்தா 3000 ரூபாய் பிரைஸ் வின் பண்ணிட்டு பாருங்களேன் கலக்குறீங்க. சரி ஓகே, இப்ப ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? இருக்குக்கா. ஓகே, அந்த 3000 ரூபாய் பிரைஸ் வாங்கி 1 இயர் வந்து நமக்கு கழிஞ்சிருச்சு இல்லையா?
1 year 1 month ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய அந்த நாலு நம்பர் வந்து சொல்லிருங்க. 3 4 ஓகே 6 4 ஓகே. குடும்ப தலைவர் பெயர் சண்முகவேல். ஓகே. அட்ரஸ் சொல்லுங்க. 18/1 அழகேசபுரம். ஓகே. செகண்ட் ஸ்ட்ரீட் தூத்துக்குடி. ஓகே. அப்படி பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பெயரெல்லாம் சொல்லுங்க. வேலம்மாள். ஓகே. மாரி வடிவு. ஓகே. முத்து சங்கர். ஓகே. சோ எல்லா டீடைல்ஸுமே நீங்க கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ஏன் ஏன் நீங்க இவ்வளவு டல்லா பேசுறீங்க? இல்ல நீங்க இப்படி தான் பேசுவீங்களா? இல்ல இப்படி தான் பேசுவேன். என்னோட குரல் போன்ல அப்படி தான் கேக்கும். எனக்கு வந்து இது நல்லா தூங்கிட்டு இருந்த மாரி வடிவு எழுப்பி அம்மா நிகழ்ச்சியில பேசணும் சொன்ன மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல. ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து சொல்லுங்க எந்த நம்பர் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க? 6 6. இங்க இருக்கு 6. ஐ திங்க் இங்க தான் இருக்கு. இதோ இருக்கு. ஓகே. 6 வந்து உங்களுடைய லக்கி நம்பரா? ஆமாக்கா. இப்படி தான் லக்கி நம்பர் லக்கி நம்பர் ரெண்டு பேர் சொன்னாங்க. பட் உங்களுக்கு அந்த லக்கி நம்பர் வந்து எப்படி வேலை செய்யணும் பார்க்கலாம். சரியா? ரெடி 1 2 டடா. வாவ். பாத்தீங்களா பேனா சின்ன கண்ண நாடா ரன் சென்ஸ்ல இருந்து சூப்பரான பேக் வந்து உங்களுக்கு பிரைஸா கிடைச்சிருக்கு. போயிக்கலாம். அக்கா சின்ன கண்ண நாடாக்கு டைரக்டா போயிடலாமா? ஆ போயிடலாம் நினைக்கிறேன். ஆ ஓகே அக்கா. ஓகே வா அந்த ப்ரூஃப் மட்டும் கையில வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட அதுக்காக வந்து நமக்கு லிஸ்ட் வேணும்ல. ஆமா. சோ எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம்னு சொல்வீங்க. சோ அந்த ஆதார் ப்ரூஃப் அண்ட் வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டு. ஆ ஆனா என்ன ஒரு இதுனா இங்க வந்து தான் நீங்க வந்து வாங்கணுமா? ஆ ஓகே அக்கா. சரியா கிங்ஸ் டிவி ஆபீஸ்க்கு வந்து நீங்க இத கொடுத்துட்டு இவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. நீங்க அங்க போய் அத கொடுத்து பேக் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். பர்சேஸ் இல்ல வாங்கிக்கலாம். ஆ ஓகே ஓகே. சரி பிரைஸ் கடச்சிருக்கு. எனக்கு என்ன செய்வீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல இப்போதைக்கு நிகழ்ச்சியில காத்துக்காம 4 மாசம் கழிச்சு கால் பண்ணாலே போதும். ஆ ஓகே அக்கா. சரியா ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே கால் கட் பண்ணீங்க. थैंक यू. थैंक यू. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசியாச்சு. ப்ரைஸும் வந்து கிடச்சிட்டே இருக்கு எல்லாருக்கும். ஸோ நம்ம நேயர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ். இந்த நிகழ்ச்சி கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி வேற. கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம், பரிசை வின் பண்ணுறோம் அப்படின்னு ஆர்வம் வந்து கலந்துட்டுருக்காங்க. வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஞானசெல்வி. ஞானசெல்வி எந்த? ஓகே சூப்பர். என்னை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, இருந்தாலும் சந்தோஷம்தான். இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் எப்போ பேசுனீங்க? ஒரு வருஷம் ரெண்டு மாசமா இருக்கு. இப்போ வந்து சொல்லுங்க நம்ம ஸ்மார்ட் கார்டு வந்து ரெடியா கையில வச்சிருக்கீங்க? ஆமா வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. சோ ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய அந்த நாலு நம்பர் வந்து சொல்லுங்க. 05. ஓகே. 26. ஓகே. குடும்ப தலைவர் பெயர் சிவகுமார். சிவகுமார். அப்படியே அட்ரஸ் சொல்லிருங்க. 3A அண்ணா நகர் 4வது தெரு தூத்துக்குடி. ஓகே. அப்படியே பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பெயர் ஹரிகுமார். பேசணும் பதினஞ்சு இல்ல? ஓகே பாத்தலாமா? ஷுவரா இதுல பரிசு இருக்குன்றீங்களா?
அப்ப இல்லனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல ஒரு வருஷம் வெயிட் பண்ணீங்களே இருக்குன்னா வாங்கிக்கிறேன் ஓகே வந்தா பார்க்கலாம் அப்படின்றீங்க ஆமா ஆமா அட வந்துச்சீங்க இங்க பாருங்க ஆனந்தா ஸ்டோர்ஸ்ல இருந்து சூப்பரான gift voucher வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ 300 worth உள்ள gift voucher வந்து உங்களுக்கு ஆனந்தா ஸ்டோர்ஸ் வந்து கொடுக்கறாங்க நீங்க என்ன செய்றீங்க நம்ம கிங் ஸ்டீவ் ஆபீஸ்க்கு நேர்ல வந்து உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் அண்ட் ஸ்மார்ட் கார்டு இருக்குல அதோட ஜெராக்ஸ் நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படினா நீங்க வந்து அந்த gift voucher வாங்கிட்டு போய் அங்க என்ன வேணாலும் பர்சேஸ் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப நிறைவா இருக்கு நிறைய தடவை நம்ம நிகழ்ச்சி பண்ணிருக்கோம் பட் இன்னைக்கு வந்து இது கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் அப்படிங்கறதுனாலயா இல்ல வந்து நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சான்னு எனக்கே தெரியல ரொம்ப பூரிப்பா இருக்கு ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க அன்னக்கிளி அன்னக்கிளி எங்க இருந்து பேசுறீங்க அன்னக்கிளி கால்வெல் காலனில இருந்து ஓகே ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கையில ரெடியா வச்சிருக்கீங்களா ஓகே இதுக்கு முன்னாடி எப்ப பேசுனீங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி செப்டம்பர் மாசம் பேசணும் செப்டம்பர் மாசமா அப்படினா 4 மாசம் ஆயிச்சா இருங்க நான் கணக்குல வீக்கம் தான என்ன இப்படி குழப்புறீங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 மாசம் ஆயிச்சா பேசலாமா இவங்க செப்டம்பர்ல பேசுனாங்களா பாருங்க 4 மாசம் என்ன முடியலையே ஜா ஹலோ ஹலோ செப்டம்பர்ல நமக்கு வந்து 4 மாசம் இன்னும் சரியா முடியாத மாதிரியே இல்ல டிசம்பர் வந்துல அதான் அடிச்சோம் டிசம்பர் லாஸ்ட் தானே அப்படின்றீங்க ஏதாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு என்னன்னா நம்ம கம்பெனி ரூல்ஸ் படி அந்த 4 நம்பர் சொல்லுங்க அதுல வந்து இப்போ நீங்க பேசலாமா வேணாமா அப்படினா டபால் நம்ம முடிவு பண்ணிரலாம் ஓகே சரி ஓகே ஸ்மார்ட் கார்டுல என்னங்க 3013 வேற எதெல்லாம் வாங்கினது இல்ல ஓகே இது கேக்குக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் Black Forest விடாம கிடைச்சதா இல்ல கிடைக்கவே இல்ல கிடைக்கலையே பா அது கிடைச்சதுனாவே இப்ப கால் பண்ணிருக்க மாட்டேனே இல்ல ஆமா ஓகே நான் கூட நினைச்சேன் அந்த Black Forest நிகழ்ச்சியில வந்து கால் பண்ணியதா நேயர்களுக்கு வந்து இதுல வந்து ஓகே ஓகே நீங்க வந்து ஜனவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து நீங்க பேசணுமா ஓகேவா அப்படி இல்லனா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் நாங்க வந்து பண்ணிருக்கோம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு லைவ் இருக்கும் புரோகிராம் இருக்கும் நீங்க அதுல கூட கலந்துட்டு பேசலாம் சரியா சோ என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்படி சொல்லிட்டாலே அப்படினு வருத்தப்பட கூடாது ஓகே மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டலையே இல்ல 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 ஓகே ஃபைன் थैंक यू கால் கட் பண்ணிருங்க இப்பதான் சொன்னேன் நம்ம நேயர்கள் ரொம்ப பொறுப்பா இருக்காங்கன்னு பூரிப்பா இருக்குன்னு இப்படியா சொன்னேன் இதான் வந்துட்டா நம்ம இன்னொரு நேயர் லைன்ல வந்துட்டாங்க இதுவும் சந்தோஷமா தான் இருக்கு ஏன் தானே கேக்குறீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ் கிட்ட பரிசு எல்லாம் வாங்கிறதுக்குன்னு சோ நேயர் லைன்ல வந்தாச்சு வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டுமா என்ன இருக்கட்டும் ஹலோ பயங்கர பிஸியா இருக்கீங்க போலயேமா சாரிங்க ஓகே பேர் சொல்லுங்க நான் ராமலட்சுமி ராமலட்சுமி எங்க இருந்து பேசுறீங்க ராஜகோபால் நகர் ஓகே நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி எப்ப கலந்துக்கிட்டீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சூப்பர் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பத்தி தெரியாதன்றீங்களா இல்ல லைன் கிடைக்காம நீங்க பேசலையா
முதல் தடவையா கிடைச்சிருக்கே. ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு மூணு காலம் வந்து புதுசா பேசியிருக்காங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ வந்து சொல்லுங்க, ஸ்மார்ட் கார்ட் எல்லாம் கையில ரெடியா வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நம்பர் வந்து சொல்லிருங்க. 3420. ஓகே, அப்படியே வந்து குடும்ப தலைவர் பெயர் சொல்லுங்க. கல்யாண சுந்தரம். ஓகே, அப்படியே வந்து அட்ரஸ் சொல்லுங்க. ராஜகோபால் நகர். ஓகே, 1G bar 175 ராஜகோபால் நகர். ஒன் மோர் டைம் சொல்லுங்க. 1G. ஓகே, பார். ஓகே, 175 ராஜகோபால் நகர். ஓகே, இப்போ அப்படியே பின்னாடி திருப்பி ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரெல்லாம் இருக்குமே, அதை சொல்லிடுங்க. ராமலட்சுமி முத்துசாமி. ஓகே, அவ்வளோதான். ஆமாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ராமலட்சுமி மேடம் இப்போ வந்து களத்தில் இறங்கிட்டாங்க இல்லை? எஸ். எந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க? 13. எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. 13 வந்து யார் செலக்ட் பண்ணினாங்க? நீங்களே தானா? ஓகே, 13 வந்து ப்ரைஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, ரெடி. 1 2. பாத்தீங்களா, நான் அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க என்னடா இவ இப்படிலாம் சொல்றாளேன்னு நினைச்சுப்பீங்களே தான் சொல்ல. 13 வந்து அவ்வளவா ராசியான நம்பர்னு யாரும் சொல்ல மாட்டாங்களேன்னு பார்த்தேன். அதே மாதிரி பாருங்க, 13 வந்து ப்ரைஸ் இல்ல. வந்து ரொம்ப பேய்களுக்கு தான் ரொம்ப பிடிச்ச நம்பர்னு சொல்லுவாங்களே, தெரியுமா? 13 நம்பர் வீடு கூட ஒரு படம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் என்னடா அவங்க 13 சொல்றாங்கன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஷோல கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிக்காங்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கால் கட் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஓகே, சூப்பர். ஸோ வந்து நம்ம நேயர்கள்கிட்டலாம் பேசிட்டே தான் இருக்கோம். ஜோக்கர் வர்றதும் பரிசு விழுறதும் வந்து மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிற செயல். ஸோ நம்ம கையில் எதுவும் இல்லையா, அதனால இப்போ யார் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் நாகக்கண்ணி பேசுகிறேன். நாகக்கண்ணி? ஆமாம். வித்தியாசமான பேராக இருக்கு, யார் வச்சாங்க? அம்மா தான் வச்சாங்க. பாருங்களேன், அப்பயும் ஒரு நேருக்கு அவங்க அம்மா தான் வச்சாங்க. சூப்பர். நீங்க சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில எதுக்கு முன்னாடி எப்ப கலந்துக்கிட்டீங்க? இல்ல இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ பா, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா கலந்துக்கறீங்களா? வெரி நைஸ். அப்ப இவ்வளவு நேரம் நீங்க நிகழ்ச்சி பார்த்து ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க இல்லையா? அப்படி என்ன நான் கேட்டுட்டேன், இப்படி குலுங்கி குலுங்கி நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், சிரிப்பானி கட்டிட்டே இருக்காங்களா? எங்க லைன் கிடைச்சதுக்கு வந்து நீங்க தான் வந்து மாஸ்க் காட்டவங்க கிட்ட பாருங்க, எனக்கு எல்லாம் லைன் கிடைச்சிச்சு, நான் ஃபர்ஸ்ட் டைமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே, இப்ப சொல்லுங்க, ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? ஓகே, லாஸ்ட் 4 நம்பர் சொல்லுங்க. 2811. ஓகே, குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க. கௌசராஜன். என்னங்க கேக்கல? கௌசராஜன். ஓகே, அப்படியே அட்ரஸ் சொல்லிருங்க. இந்த பக்கம் ஒரு 5 பெட்டி இருக்கு, இந்த பக்கம் இங்க ஒரு 3 பெட்டி இருக்கு. நீங்க செலக்ட் பண்ண போற அந்த நம்பர் எது? இதுல 8. நீ வேற அதுக்கு விளக்கம் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியா? பாத்துலாமா, நீங்களே பார்த்து சொல்லிடுங்கப்பா. சூப்பர். அட சமா, ஃபர்ஸ்ட் டைமா பேசி வெயிட்டான ஒரு பிரைஸ் வாங்கிட்டீங்களே. அப்படியாவா? என்ன என்ன பிரைஸ் தெரியுமா? பிசிபி பிராண்ட் அரிசி கடை இங்க போய் நீங்க 25 கிலோ அரிசி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சூப்பரான ஒரு பிரைஸ். ஸோ முதல் நேயரா, சரி முதலாவதா நீங்க இந்த நிகழ்ச்சியில பேசி ஒரு அருமையான பரிசு வந்து நீங்க வின் பண்ணிருக்கீங்க. கிங்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்து என்ன செய்றீங்க, உங்களுடைய ஆதார் ப்ரூஃப்
அப்புறம் ஸ்மார்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதோடைய ஜெராக்ஸ் ரெண்டத்தையுமே வந்து கிங்ஸ்டே ஆஃபீஸில் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பிசிபி பிராண்ட் கடையில் போய் நீங்கள் அரிசி வாங்கிட்டு அந்த 300 ருபீஸ் டிஸ்கவுண்டையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு ஸ்மால் கண்டிஷன் என்னன்னா நீங்க இன்னைக்கு வின் பண்ணிட்டதுனால இன்னும் ஒரு 4 மாசம் நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கால் கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புது நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பேசுனேன் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இன்னொரு காலர், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் சதீஷ். எங்கேருந்து பேசுறீங்க? ரெண்டாவது கேட்டா? விதிமுறைகள்லாம் தெரியுமா? தெரியும். பின்னாடி ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, முதல் தடவையாக நம்ம ஷோவுக்கு வந்திருக்கீங்க. நான் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்தேன்னா இந்த நம்பரை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்களே, எந்த நம்பர் அது? 17. இங்கே இருக்கு, இது இருக்கு. ஸோ எடுத்துடலாம். இது 17ங்கிறது ஏதாவது ரீசன் இருக்கா என்ன? ஓகே, சும்மா தான் விளக்கம்லாம் கேட்காதம்மா அப்படின்னு சொல்றீங்க, புரியுது. பார்த்தலாமா? வாவ், அன்னை ஜுவல்லர்ஸ் வந்து 10 கிராம் வெள்ளிக்கான பரிசு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு நகை வந்து வாங்கிட்டே தானே இருப்போம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளி நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னை ஜுவல்லர்ஸில் உங்களுக்கு அந்த 10 கிராம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு உங்களுக்கு செயின் தான் வாங்குறீங்க, அல்லது வீட்டில் யாருக்கும் கொலுசு வாங்குறீங்க அப்படின்னா மொத்தமாக வரக்கூடிய அந்த இடையிலேருந்து 10 கிராம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி இருக்கிற இடைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து காசு கொடுக்க போகிறீங்க. ஓகே, என்ன எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன ரியாக்ஷனே எல்லாம் பேசுகிறீங்க எல்லாரும். ஓகே, ஸோ இந்த பரிசு வந்து எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்ம கிங்ஸ் டிவி ஆஃபீஸுக்கு நேரில் வந்து உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. இனிமேல் நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஒரு 4 மாசம் மட்டும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. கால் கட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக பேசியிருக்காங்க, நிறைய நியூ காலர்ஸ் வேற வந்துட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ ஒரு குட்டி விளம்பர இடைவேளை. ஒரு புரட்சி, மக்கள் நகைகளோட தரத்துல ஏமாறக்கூடாதுன்னு இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹால்மார்க் நகைகளை தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தினது நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் தான். இலவசம், தள்ளுபடி, குறைந்த சேதாரம், இது மாதிரியான விளம்பர தந்திரங்களை முறியடிச்சு ஹால்மார்க் தரம், கலைநயமான வேலைப்பாடு, நியாயமான விலை, சிறந்த சேவை போன்ற கொள்கையால வாடிக்கையாளர்களிடம் நற்பெயர் பெற்ற நிறுவனம் நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ். வணிகத்தில் நேர்மை, வடிவமைப்பில் நேர்த்தி, வரவேற்பில் நேசம், அன்னை ஜுவல்லர்ஸ், பழரசம் சி பாலராஜ் நாடார் சன்ஸ், தூத்துக்குடி கோவில்பட்டி ராஜபாளையம். புத்தாடை வாங்கும் நேரமே, புத்தாண்டு பிறக்க போகுதே, குட்டி சுட்டி அனைவரும் விரும்பும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டமே. ஜெயல்பட்டு மகாலின் ஆடைகள், நம்பி வாங்கும் ஃபேஷன் ஆடைகள், நட்சத்திரமாய் வீடுகள் பாருங்கள்.
JN Textiles and JN Patumahal, Thoothukudi. ஆனந்தம் இனி ஆரம்பம். 2022 உங்கள் ஆனந்தா ஸ்டோர்ஸில் கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் முப்பெரும் விழாவை முன்னிட்டு அதிரடி தள்ளுபடி விற்பனை ஆரம்பம். 5 வருட வாரண்டியுள்ள 7 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர் இவை மூன்றும் சேர்த்து ₹2022 மட்டுமே. 1 வருட வாரண்டியுள்ள அழகிய இண்டக்ஷன் ஸ்டவ், நான்ஸ்டிக் தவா இரண்டும் சேர்த்து ₹2022 மட்டுமே. 2 வருட வாரண்டியுள்ள 2 பர்னர் கேஸ் ஸ்டவ், 5 லிட்டர் குக்கர் இரண்டும் சேர்த்து ₹2022 மட்டுமே. 5 லிட்டர் குக்கர், 3 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், நான்ஸ்டிக் தவா இவை மூன்றும் சேர்த்து ₹3,990 மட்டுமே. 5 வருட வாரண்டியுள்ள டேபிள் டாப் கிரைண்டர், 2 வருட வாரண்டியுள்ள மிக்சி இவை இரண்டும் சேர்த்து ₹4,850 மட்டுமே. பட்டர்ஃபிளை டேபிள் டாப் கிரைண்டர், 2 பர்னர் கேஸ் ஸ்டவ், 5 வருட வாரண்டியுள்ள மிக்சி இவை மூன்றும் சேர்த்து ₹9,900 மட்டுமே. 10 வருட வாரண்டியுள்ள ஆனந்தா குக்கர் ரகங்களுக்கு 20% சிறப்பு தள்ளுபடி. ஆனந்தா ஸ்டோர்ஸ் பாளை ரோடு முத்துநகருக்கு குடிநீர் தந்த க்ரூஸ் பர்னாந்து அவர்கள் சிலை அருகில் தூத்துக்குடி. பேனா சின்ன கண்ணு நாடார். 3 தலைமுறை கண்ட பேனா சின்ன கண்ணு நாடார் கடையில் இப்பொழுது எல்கேஜி முதல் +2 வரை ஸ்கூல் அண்ட் காலேஜ் பேக்குகள், விஐபி, ஸ்கை பேக், அமெரிக்கன் டூரிஸ்டர், சஃபாரி, ஜீனியஸ், ஜீனி, விகேசி, ப்ரையாரிட்டி, வைல்ட் கிராஃப்ட், ஃபெதர், ஃபேண்டசி, ஆரிஸ்டாக்ரட் மற்றும் இன்னும் சில முன்னணி கம்பெனிகளின் பேக் ரகங்களுக்கு 70% வரை சிறப்பு தள்ளுபடி. பேனா சின்ன கண்ணு நாடார், 274 WGC ரோடு, தூத்துக்குடி. தொலைபேசி எண் 2326054. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ், கேக் உலகின் ராஜா. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸின் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைத்து வகையான கேக்குகளும் சிறந்த சுவையுடனும் நிறைந்த தரத்துடனும் வாங்கிட வருகை தாருங்கள். எங்களிடம் கேக்குகள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ், விவிடி சிக்னல், சிதம்பர நகர் மெயின் ரோடு, எட்டயபுரம் ரோடு, கலைஞர் அரங்கம் அருகில், பாலை ரோடு, ஹோட்டல் பானுபிருந்தாவின் அருகில், பெரிய மார்க்கெட் ரோடு, புனித அந்தோனியார் கோவில் அருகில், திருச்செந்தூர் ரோடு, மாணிக்க மஹால் எதிர்ப்புறம், தூத்துக்குடி. தொடர்புக்கு 2316656. ஏரல் ஸ்ரீ கணேசா ரைஸ் மில்லின் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விழா கால சலுகையாக 25 கிலோ அரிசி பை வாங்கும் அனைவருக்கும் 1 கிலோ பச்சரிசி மற்றும் எவர்சில்வர் பாத்திரம் முற்றிலும் இலவசம். நம்ம ஏரல் ஸ்ரீ கணேஷா ரைஸ் மில்ல பொன்னி, கர்நாடகா பொன்னி, 520 போன்ற உயர் ரக அரிசிகளை இம்போர்ட்டட் மெஷின் மூலமா தயார் செஞ்சு தராங்க. அதுவும் உற்பத்தி விலைக்கே. 25 கிலோ அரிசி பை வாங்கும் அனைவருக்கும் 1 கிலோ பச்சரிசி மற்றும் எவர்சில்வர் பாத்திரம் முற்றிலும் இலவசம். தூத்துக்குடியில் ஸ்பெக் நகர், சிதம்பர நகர், அண்ணா நகர், வட்டக்கோயில், மட்டக்கடை, புதுக்கோட்டை. ஸ்ரீ கணேசா ரைஸ் மில், ஹைடெக் மாடர்ன் ரைஸ் மில், 3 மார்க்கெட் ரோடு, ஏரல். இது உங்கள் கோல்டன் பாக்ஸ். ஆமா, நம்ம நிகழ்ச்சி வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ நேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகமா கலகலப்பா பேசிட்டு இருக்காங்கோ. நானும் வந்து அவங்களோட சேர்ந்து அப்படியே எனர்ஜி லெவல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறல. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் வந்து ரொம்பவே அழகா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். யார் யார் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னா, அன்னை ஜுவல்லர்ஸ், ஜெயின் பட்டு மகால், ஆனந்தா ஸ்டோர்ஸ், பேனா சின்னக்கண்ணன் நாடார் சன்ஸ், அண்ட் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட், த லீடிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங், அப்புறம் பிசிபி பிராண்ட் அரிசி கடை, இவங்க எல்லாரோடையும் இணைந்து பிரிண்ட் மீடியா பார்ட்னராக நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. தினமலர், தேசிய நாளிதழ் தினமலர் வந்து இன்னைக்கு நம்மளோட பிரிண்ட் மீடியா பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்து போயிடலாம். ஸோ நம்ம காலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ரொம்ப 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 ஆர்வமாக வந்திருக்கீங்க. என்னன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது, 4 மாதத்துக்கு அப்புறம் தான் கரெக்டாக கால் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப ஆர்வத்தில் சில பேர் முன்னாடியே கால் பண்ணியாங்க, ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உமா மகேஸ்வரி, புகழ் டிரைவரும். உமா மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிகழ்ச்சியில் எப்போ கலந்துக்கிட்டீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க பாறா, ஏன் நீங்க 1 வருஷம் என்ன பண்ணீங்க, ஏன் கலந்துக்கல? 5000 ரூபாய் வின் பண்ணிருந்தேன். 5000 ரூபாய் வின் பண்ணிட்டீங்களா? 5000 ரூபாய் வின் பண்ணிட்டீங்களா? நான் என்னடா இந்த பொண்ணு வந்து 4 மாசம் முன்னாடி கால் பண்ணாலும் ஏன்னு கேக்குது, 1 வருஷம் பேசலனாலும் ஏன்னு கேக்குதுன்னு நினைச்சிருவீங்களோ நினைச்சேன். பட்
சூப்பர். ஓகே, ஸோ அந்த ஒரு வருஷம் கழிச்சு நீங்க கால் பண்ற ஒரே முதல் நிகழ்ச்சி இதுதான். ஆமா. ஓகே சூப்பர். இப்போ வந்து ஸ்மார்ட் கார்ட்லாம் கையில ரெடியா வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா ரெடியா வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் சொல்லுங்க. 9975. ஏன் இவ்வளவு அவசரம்? சாப்பிட போணுமோ? அது சரி, லேட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல. ஓகே, குடும்ப தலைவர் பெயர் சொல்லுங்க. உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி நம்ம தானா? ரைட். அப்படியே அட்ரஸ் சொல்லிருங்க. 85 2A/4A. ஓகே, அப்படியே பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பேர் சொல்லுங்க. சாந்தகுமார், மார்க் கார்த்திக், நவீன் ஹரி. ஓகே, பேரெல்லாம் சொல்லியாச்சு, டீடைல்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் இல்லையா? சோ இப்போ வந்து சொல்லுங்க, எவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு எந்த நம்பர் செலக்ட் பண்ண போறீங்க? அது நமக்கு பரிசா கொடுக்கதா இல்ல பல்ப் கொடுக்கதான்னு பார்த்தறலாம். 16. 16 நீங்க தான் இருக்க. 16. சோ இது என்ன உங்க லக்கி நம்பர் அந்த மாதிரியா? என் பையனோட பிறந்தநாள். ஓ அப்படியா? அப்ப கண்டிப்பா இதுல பரிசு இருந்தே ஆகணுமே இல்ல? ஆமா, போன வாட்டி அதுல தான் வின் பண்ணேன். இது வேற ஒரு சென்டிமெண்டான நம்பரா இருக்கே. அட ஆமா, உங்களுக்கு சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. பிசிபி பிராண்ட் அரிசி கடையை வழங்கக்கூடிய 300 ரூபாய்க்கான தள்ளுபடி வவுச்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்ம பிசிபி பிராண்ட் அரிசி கடையில் போய் 25 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா 300 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, நான் உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் அண்ட் ஐயோ உங்ககிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் 5000 ரூபாய் வின் பண்ணின ஆளாச்சும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்ல? ஆமாம். ஸோ அதுதான். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் டைம் இருக்கும் இல்லையே, எப்போ சொல்லுங்கள், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். சரியா? வேற எதுவும் வருதா? அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் தான் வருது. ஸோ வருவேன் இடையில. தமிழ் நியூ இயர் வருது, அதுக்கும் சேர்த்து சொல்லிடலாமான்னு பார்த்தேன். இனிமேல் மறுபடியும் எப்ப நீங்க இந்த ஒரு வருஷம் தவம் பண்ணீங்களோ அத மாதிரி இன்னும் ஒரு 4 மாசம் மட்டும் தவம் பண்ணிருங்க. சரியா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கால் கட் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ பாருங்களேன் நம்ம நேயர்கள் வந்து எப்படி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ பெரிய கேப் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா எல்லாரும் வெயிட்டான ப்ரைஸாக வாங்கிட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்களா? ஓகே, உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? எங்கள் பேர் இசைக்குதுரை. இசைக்குதுரை. வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? வீட்லேயே அம்மா இருக்காங்க. அம்மாட்ட கொடுக்குறீங்களா? ஓகே. ஹலோ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இசைக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படியா? நான் கூட அவர்கிட்ட தான் எல்லா டீடைலும் கேட்கணுமோ நினைச்சிட்டேன். ஓ, அதனால அவர் வந்து பயங்கர ஆர்வத்துல இருக்காரு. ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? ஓகே, அந்த ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து சொல்லுங்க. குடும்ப தலைவர் பெயர் சொல்லிருங்க. இதுக்கு இசைக்கே பேசிருக்கலாமா பாருங்க, அவரே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்காரு பக்கத்துல இருந்துட்டு இல்ல. ஓகே, அட்ரஸ் சொல்லிருங்க. ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் சொல்லிருங்க. 111/11 சச்சினாயபுரம். ஓகே, எனக்கு பேச்சே வரல. பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பேர்லாம் இருக்குல்ல, அதையும் சொல்லிருங்க. சுப்பிரமணி மாரியப்பன், இசைக்குதிரை, மாரி தங்கம் இருக்கு. ஆமா. சோ ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் இல்ல? ஆமா. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க? நான் 9th படிக்கேன். 9th படிக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில எப்ப பேசுனீங்க? பிப்ரவரி மாசம். ஏன் நமக்குள்ள இவ்வளவு பெரிய கேப்? ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கல. நீங்களே தான் ட்ரை பண்ணுவீங்க அப்படியா? நீங்களே தான் ட்ரை பண்ணுவீங்க? ஆமா, நானே இல்லனா அக்கா. அக்கா ட்ரை பண்ணுவீங்க. சோ இவ்வளவு நாள் லைன் கிடைக்காம இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குல, சூப்பர். சோ அப்படியே உங்களுக்கு வந்து பரிசும் கிடைக்கட்டும் அப்படினு சொல்லி நான் அட்வான்ஸா விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லுங்க இசைக்கு, எந்த நம்பர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? எந்த நம்பர்
பதினெட்டு. ஆ இதோ இருக்கு. பதினெட்டு அப்படிங்கிறத உங்க மதர் செலக்ட் பண்ணாங்களா? ஆமா. இருங்க நான் பார்த்துட்டா ஃபர்ஸ்ட். ஐயோ பாவம் அம்மா. ஐயோ ஜோக்கர் அம்மா யாமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டுறாதீங்க சரியா அம்மாட்ட. இதான் அப்படியே வந்து கேஷுவலா எடுத்துக்கணும். ஓகே வயசுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். ஐயோ 7 மாசமா நமக்கு லைன் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சது, ஆனா இப்படி பிரைஸ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பிரைஸ் வின் பண்ணுவீங்க சரியா? ஓகே ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. கால் கட் பண்ணிருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. கால் கட் பண்ணிருங்க. ஓ சூப்பர். முதலாவதாக ரொம்ப ஆர்வமாக வந்து அவருக்கு பரிசு கிடைக்காம போச்சே அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஹலோ நான் பேசிட்டே தான் இருக்கேன், நீங்க ஹலோ மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ என்ன இது, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னது கிடைச்சது, லைன் கிடைச்ச 6 மணி நேரம் ஆகுது, நான் பேசுறது உங்க காதுல விழுந்துதான் 5 நிமிஷம் ஆகுது. ஓ சரி சரி. எங்க இருந்துமா கிளம்பி வரீங்க? இவ்வளவு இன்னசென்டா இருக்கீங்களே அம்மா. ஓகே உங்க பேர் சொல்லுங்க. அனுஷியா. ஓகே ஸ்மார்ட் கார்டுலாம் கையில ரெடியா வச்சிருக்கீங்களா? புரியலையா? ஸ்மார்ட் கார்டு கையில வச்சிருக்கீங்களா? எங்க இருக்கற, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என்ன நீங்க நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க? அங்க பாருங்க, அவ வந்து 1 வருஷம் லைன் ட்ரை பண்ண லைன் கிடைக்கல, 7 மாசம் ட்ரை பண்ண லைன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்க வாட்டுக்கு சட்டுன்னு நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்களே. ஸ்மார்ட் கார்டு கையில எல்லாமே எப்படி இப்ப டீடைல்ஸ் எல்லாம் நான் கேக்குறது? சாரி லைன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுல, நம்ம ஷோ முடிக்கணும், நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எடுத்துட்டீங்களா? சோ வந்து நீங்க ஸ்மார்ட் கார்டை கையில வச்சுட்டு கால் பண்ணுங்க சரிங்களா? ஹலோ ஸ்மார்ட் கார்டை கையில வச்சுட்டு கால் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கால் கட் பண்ணிருங்க. பாருங்களேன், சும்மா தான் ட்ரை பண்ணா ஆனால் லைன் கிடைச்சிதுன்னு சொல்ற ஆளு ஒரு பக்கம், எவ்வளவோ ட்ரை பண்ணா லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்ற ஆளு ஒரு பக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? டிவி வால்யூமே மியூட் பண்ணிருங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரியா? ஓகே. என்ன படிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சனா நேத்து ஸ்கூல் போயிட்டு வந்து படிச்சு முடிச்சதா சொல்லக்கூடாது. இல்ல நான் டிவி ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஏமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. டீச்சர் கிட்ட போய் படிக்கிற ஸ்டூடண்ட் மாதிரியே இருக்கு உங்க வாய்ஸ். ஓகே அப்ப நான் ஒரு எதிர்கால டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்ல? ஆமா ஆமா. கொஞ்சம் எனக்கு டீச்சர்னாலே கொஞ்சம் அலர்ஜி, அதனால நான் என்னென்ன டீடைல்ஸ் கேட்பேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்மார்ட் கார்டு ரெடியா வச்சிருக்கீங்களா கையில? வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எப்ப கலந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில? ஏப்ரல்ல கலந்துட்டீங்களா? ஓகே. சோ வந்து நமக்கு நிறையவே கேப் இருக்கு, சோ நம்ம வந்து பேசிடலாம். நீங்க ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து சொல்லிருங்க. 51 33. ஓகே. குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க. செல்வராணி பாண்டியராஜ். ஓகே. அட்ரஸ் சொல்லிருங்க. என்னது? சேத்லோடை வடக்கு. ஓகே. அப்படியே பின்னாடி திருப்பி குடும்ப உறுப்பினர்கள் பேர் சொல்லுங்க. பாண்டியராஜ், பானுமதி, பாலமுருகன், சுவாதி. ஒரே பாலே ஆரம்பிச்சதுல ஆரம்பத்துல.
ஓகே. ஸோ எல்லார் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வந்தாச்சு, உங்களுக்கான நேரம் வந்துச்சு. நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? பன்னெண்டு. பன்னெண்டு. பன்னெண்டுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? அம்மா தான் சொன்னாங்க பன்னெண்டுல இருக்கேன். அப்படியே சொன்னாங்களா? கூடவே நிற்கிறேன், எனக்கே இதில் என்ன இருக்கும்னு தெரியாது. அங்கே இருந்து நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. சரி, என்னால் அம்மாவுடைய வாக்கு வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தலாம். சரியா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அட, அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் எழுந்து கேக்குக்காக, ரொம்ப கேக்குக்காக காத்து கடந்து அதை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்றீங்களா? அதாவது பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க தெரியுமா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கணும்னு. நீங்க அந்த முயற்சி பண்ணீங்க, அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைச்சிட்டு. அதுவும் யாரால கிடைச்சிருக்கு? அம்மாவால. அம்மாவால அவங்க வேற நம்பர் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிடைச்சிருக்கலாம், ஜோக்கரும் கிடைச்சிருக்கலாம். ஆனா கேக் கிடைச்சிருக்குமான்னு சொல்லி தெரியலல. இதுல இருந்து நம்ம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும், அம்மா சொன்னா நமக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படியா? அப்ப எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காங்க பாருங்கல்ல. சின்ன விஷயம்தான், பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை. நம்ம பொண்ணு செலக்ட் பண்ணி, பொண்ணு வந்து நிகழ்ச்சியில பேசுறோம், இந்த நம்பர்ல செலக்ட் பண்ணினா இதுல வந்து பிரைஸ் இருக்கும், இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் நீங்கள் வேறு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ப்ரைஸ்னு வேறு சொல்லியிருக்கீங்க. பொதுவாகவே நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு போல அது நமக்கு பரிசாக கிடச்சதுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லை? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த சூப்பர்வான கேக் வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டில் அதை விவிடி சிக்னல் கிட்டே இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன பண்ணணும்னா நாளைக்கே வந்து வாங்கிக்கோங்க, சரியா? ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வேறு, நீங்கள் நாளைக்கே போய் கேக் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ப்ரூஃபாக வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஆதார் ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் ஸ்மார்ட் கார்டுடைய ஜெராக்ஸையும் வச்சுக்கோங்க கையில். நம்ம கிங்ஸ் டிவி ஆஃபீஸில் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கேருந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போய் பிளாக் ஃபாரஸ்டில் கொடுத்து சூப்பர்வான அந்த கேக்கை வாங்கி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அதுதான் இங்கே முக்கியம். இன்னொரு 4 மாதம் வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பேசக்கூடாது. வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் தங்கச்சி. மத்த ரெண்டு டீட்டெயில விட்டுட்டீங்களே, அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பரையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரையும் சொன்னீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருங்க. இதுல என்ன ஒரு ஆர்வம் இல்ல? அம்மாக்கா ரொம்ப ஆர்வம். ரொம்ப ஆர்வம். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பேசி? ஏப்ரல்ல பேசினாங்க. அப்படியா? ஏன் இவ்வளவு நாள் நீங்க பேசல? லைனே கிடைக்க மாட்டேங்குது. லைனே கிடைக்க, நானும் ட்ரை பண்றேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, வார வாரம் நாங்களும் அடிக்கும், லைனே கிடைக்காது. நான் எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குதா, உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அது வந்து அப்படித்தான். இங்க ஆனா நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து ஒரே டைம்ல மாங்கு மாங்கு என்று கால் பண்ற ஒரே காரணத்தினால லைன் கிடைக்கிறதுல சில சட்ட சிக்கல் எல்லாம் இங்க இருக்கு, அதனாலதான். சரியா? ஓகே. இப்போ வந்து சொல்லுங்க, நம்ம ஸ்மார்ட் கார்டு நீங்க கையில வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. லாஸ்ட் 4 நம்பர் சொல்லிடுங்க. 58 43. ஓகே. குடும்ப தலைவர் பேர் சொல்லுங்க. செல்வி. செல்வி. அட்ரஸ் சொல்லிருங்க. 6/138/4 பாத்திமா மாதா கேவி தெரு. அடேங்க அப்பா, இதுக்கே ஸ்மார்ட் கார்டுல இடம் இருக்காது, இவ்வளவு பெரிய அட்ரஸா எழுதி இருக்கு. ஆமாக்கா. பின்னாடி திருப்பி ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் எல்லாம் சொல்லிருங்க. அந்தோனி பிச்சி, அந்தோனி ஜான்சி. ஓகே, சூப்பர். இப்போ டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இல்ல? ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லைனே கிடைக்கல, இன்னைக்கு லைன் கிடைச்சிச்சு. எந்த நம்பர் வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? 9 கா. 9 கா. இதோ இருக்குக்கா, எடுத்துடலாமா?
ஸோ இது வந்து மூணு நம்பர்ல எதையாவது ஒன்று சொல்லுவோமே அப்படிங்கறதுனாலே இல்லை இது வந்து இந்த மூணுல இது ஏன் லக்கி நம்பராகவும் இருக்கே அதனால அப்படியா? நீங்களும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அதாவது நாளைக்கு கிறிஸ்துமஸ். இன்னைக்கு பாருங்க நீங்க இந்த நிகழ்ச்சியில அதுவும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி லைன் கிடைக்காம இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சதோட மட்டும் இல்லாம ஜெயின் பட்டுமகள் இருந்து ஓகே. ஸோ வந்து நம்ம ஜெயின் பட்டுமகள் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன செய்றீங்க, அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கோங்க. 500 rupees வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க அழகான ஒரு சாரியோ இதுவோ உங்களுடைய சாய்ஸ்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. சரியா? ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரூஃப் வந்து நம்ம கிங்ஸ் டிவி ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டோடைய ஜெராக்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் கொண்டு வந்து நம்ம கிங்ஸ் டிவி ஆஃபீஸில் கொடுத்துட்டு இந்த கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஜெயின் பட்டு மகாலை ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு ஸ்மால் கண்டிஷன் என்னென்னா, இன்னொரு 4 மாதம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கூடாது. ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கால் கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நேயர்களே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வாங்க நீயும் பேசுகிறா நாங்களும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. லாஸ்ட்டாக ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. இதை வந்து நேயர்கள் தான் நியாயமாக பார்த்தா ஓப்பன் பண்ணணும். இருந்தாலும் வந்து நேயர்களை வந்து நாங்கள் ஏமாற்ற விரும்பலாம் அப்படிங்கிறதுனால அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சிருச்சு முன்னாடி. ஸோ அதை வந்து பார்த்துடலாமா? அப்படி தானே ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஆமாம், ஐயையோ. ஏன்னா இது ஜோக்கர் தான் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சதுனாலையும் லாஸ்ட் 2 காலர் வந்து அடடா நமக்கு ப்ரைஸ் கிடைக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனாலையும் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நான் சும்மா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகலை, பரிசுலாம் காலியாயிடுச்சு, அதனால தான் நான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போனேன் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த பாக்ஸெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டிட்டேன். சரிங்களா? ஸோ வந்து நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்பவே எல்லா நேயர்களும் கலகலப்பாக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிகழ்ச்சி வந்து நமக்கு இவ்வளோ சூப்பராக வந்து நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து மீண்டும் ஒரு தடவை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஜுவல்லர்ஸ், ஜெயன் பட்டுமகால், ஆனந்தா ஸ்டோர்ஸ், பேனா சின்ன கண்ணாடர் அண்ட் சன்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட், த லீடிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங், பிசிபி பிராண்ட் அரிசி கடை, இவங்களோட இணைந்து இன்னைக்கு பிரிண்ட் மீடியா பார்ட்னராக நம்மளோட இணைந்திருக்காங்க. உண்மையின் உரைகள், தேசிய நாளிதழ், தினமலர். ஸோ இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு நேயர்கள் எல்லாருக்கும் வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்புற நேரம் வந்துச்சு. ஸோ பாய் பாய், தேங்க்யூ.